ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வீடியோஸ். இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வந்துருச்சு. இதோட மியூஇ வெர்ஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 12.0.3.0. ஸோ இந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நீங்க வந்து ரீசெண்டாக அந்த அப்டேட் பண்ணிருப்பீங்க, அப்படி அப்டேட் பண்ணி உங்களுக்கு புது அப்டேட் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பண்ணலாம் புது ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். தென் எப்பவும் போலதான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிப் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்ட கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆறுல செலக்ட் பண்ண நம்ம போர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோ போலாம். எனக்கு இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக்கா வந்துருக்கு. ஏன்னா நம்ம வந்து போன K20 ப்ரோ, அதுக்கப்புறம் போக்கோ எக்ஸ் இந்த மாதிரி நிறைய போன் வந்து ரெட்மியில இருக்கு. பட் எந்த போனுக்கு நிறைய போனுக்கு வந்து அப்டேட் வந்து வரவே இல்லை. பட் இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ அதுக்கப்புறம் போக்கோ எக்ஸ் 2 வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா இல்ல. ஆனா ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு வந்து போனா 100% ஆண்ட்ராய்ட் 11 வந்துருச்சு. சோ அது வந்துட்டு எப்படி இவ்வளவு சீக்கிரம் விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பாக்கலாம். இந்த வீடியோல வந்து பாருங்க ரெட்மி நோட் 9 ப்ரோல வந்து என்ன புது ஃபீச்சர் வந்துருக்கு அப்படின்னு வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்து போறோம். செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க அபவுட் பார்க்கலாம். அபவுட்ல வந்து பாத்தீங்கன்னா மியூஐ 12.0.3.0 ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. தினக்கப்புறம் ஆண்ட்ராய்டோ வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஆண்ட்ராய்ட் 11 தான். நீங்க வந்து பாக்கலாம் ஆண்ட்ராய்ட் 11 வந்து இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்க் மூட் வேணுமா லைட் மூட் வேணுமா அப்படின்னு சொல்லி ஈஸியா சுவிச் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் மூட் அப்படின்னு சொல்லி போட்டு ஜஸ்ட் ஆன் பண்ற ஒரே பட்டன் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த இடத்த வந்து கொஞ்சம் ரீடேஷன் வந்து பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ் போலாம். செட்டிங்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே டிஸ்பிளேல வந்து பாருங்க நமக்கு வந்து லைட் மூட் டார்க் மூட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க லைட் மூட் கிளிக் பண்ணா வந்து பண்ணா உங்களுக்கு வந்து நம்ம நார்மலா வந்து ஒயிட் கலரா வந்து மாறிடும். அதுக்கப்புறம் டார்க் மூட் வந்து பண்ணா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண டார்க் மூட் வந்து மாறிடும். சோ இந்த மாதிரி வந்து பண்ணா ஈஸியா சுவிச் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சொல்லி வந்து பார்த்தா சவுண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தென் அது கீழே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் மீடியா சவுண்ட் இன் மல்டிபிள் ஆப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பண்ணா மல்டிபிள் ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணிருங்க அட்ஜஸ்ட் மீடியா சவுண்ட் இன் மல்டிபிள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து பிளே பண்ணிருக்கேன். இப்போ யூடியூப் வந்து பிளே பண்ணுவோம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு வால்யூம் அப் பட்டன் கிளிக் பண்ணா நமக்கு வந்து பண்ண சின்ன ஒரு மியூசிக் ஐக்கன் மாதிரி வரும். ஜஸ்ட் நான் டேப் பண்ணா போதும். என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கு வந்து தனித்தனியா வந்து மியூசிக் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு வந்து தனித்தனியா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி ஆப்ஸ் வந்துடும். இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஓப்பன் பண்ணா அதுக்கு ஒரு தனி சவுண்ட், அதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணா தனி சவுண்ட், இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து எந்தெந்த ஆப்புக்கு எவ்வளவு சவுண்ட் வேணும் அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்றீங்க மாதிரி இந்த சவுண்ட் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு வந்து அதிக பேருக்கு யூஸ் ஆகும் தெரியல. சோ நீங்க ரெட்மி நோட் 9 ப்ரோ வச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அரேஞ்ச் ஐட்டம் இன் ரீசன்ட் இந்த அப்டேட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூஐ 12.5 வந்து பாத்திருந்தோம். சோ அந்த சேம் அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ ஆண்ட்ராய்ட் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பண்ண செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அது வந்து ஓப்பன் பண்ணுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலியா ஹரிசன்ட்ல அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். உங்க ஹரிசன்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆப்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா வந்து காட்டும். நம்ம நார்மலா ஆண்ட்ராய்ட்ல வந்து இப்படி இருக்கும் அது மாதிரி வந்து காட்டும். சோ நம்ம இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா மியூஐல வந்து வெர்டிகலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் தான் இருக்கும். இப்ப நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெர்டிகலா வேணும் வெர்டிகலா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹரிசன்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பண்ண பர்சனல் வந்து அரிசன்ல தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதான் வந்து பண்ண பாக்குறது வந்து நீட்டா இருக்கும். சோ நீங்க வந்துட்டு இந்த அப்டேட் வந்து பண்ண கண்டிப்பா அரிசன்ல வந்து சூஸ் பண்ணி பாருங்க, அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட்ல தான் நமக்கு அரிசன்ல தான் இருக்கும், அதாவது பாக்குறதுக்கே சூப்பரா வந்துருச்சு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் வேணுமா அரிசன்ல வேணுமா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து மாத்திக்க முடியும். அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட் நமக்கு மியூஐ 12.5 வந்து பாத்திருந்தோம். சோ அந்த சேம் அப்டேட் வந்து நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா புதுசா வந்து எந்த பிக்சர் வந்து கொண்டு வரல. பட் அந்த இடத்த நமக்கு வந்து கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. இது நம்ம வந்து மியூஐ 12.5 வந்து பார்த்தோம். சோ சேம் அதே அப்டேட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து நியூ கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்ம ஒரு ஸ்விட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நியூ கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தா நமக்கு மியூஐ 12 வந்து வந்துச்சு. சோ அதுல நமக்கு வந்து பண்ண கண்ட்ரோல் சென்டர் சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு அந்த பழைய கண்ட்ரோல் சென்டர் வேணும்னா நம்ம ஈஸியா வந்து அதை ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து நோட்டிபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இப்ப உங்களுக்கு வந்து போன ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும், ஓல்டர் வெர்ஷன் நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்றது வந்து இந்த ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிருப்போம். நம்ம எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்றது. இப்ப நம்ம புதுசா வந்து மியூஐ 12 வந்து நம்ம கொண்டு வந்த கண்ட்ரோல் சென்டர். சோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் அந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டா வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து பண்ண கொடுத்துருக்காங்க.
ஒன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைஃபை இருந்து புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பணம் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் நம்ம வைஃபை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோ அவைலபிள் நெட்வொர்க்ஸ் வந்து கொடுத்தாலும் நமக்கு என்னென்ன ஹாட்ஸ்பாட் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பணம் சேம் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிருக்காருன்னா நம்ம ஜஸ்ட் வந்து சின்ன ஒரு கியூஆர் கோட் மாதிரி வரும், ஜஸ்ட் அந்த கியூஆர் கோட் வந்து நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து அந்த சேம் ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு அந்த வைஃபைக்கு மேலேயே வந்து பணம் சின்ன ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பணம் ஸ்கேன் ஐக்கன் வந்து வந்துருது. தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த இதுவோ அதை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வைஃபை வந்து கனெக்ட் ஆயிரும். நமக்கு இப்போதைக்கு ஸ்கேன் பண்றதுக்கு எந்த ஆப்பும் இல்ல, சோ நான் வந்து சும்மா சார்ஜர் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குறேன், இது வந்து ஒர்க் ஆகாது. நீங்க வந்து பணம் ஒரிஜினல் ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டேப் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு அந்த யூஆர்எல் வந்து ஸ்கேன் கோட் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா ஸ்கேன் பண்ணலே போது நமக்கு வந்து பணம் வைஃபை வந்து கனெக்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சன்னி எவ்ரி திங் அதுக்கப்புறம் வந்து பண்ண நைட் டைனமிக் இந்த நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணா வந்து பண்ண டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும், ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தினா போதும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஒன் டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கையோட அப்டேட் வந்து கிடைக்கும். நீங்க வந்து பணம் ஈஸியா வந்து அந்த ஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்க பாக்குறீங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தன் அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கு எவ்வளவு பிரைட்னஸ் கொடுக்குறீங்க, ஒப்பாசிட்டி கொடுக்குறீங்க, சோ இந்த மாதிரி வந்து பணம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். நீங்க எடுக்கிற போட்டோல வந்து பணம் ஸ்கை வந்து இருந்துச்சா நீங்க ஈஸியா வந்து பணம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் நமக்கு வந்து பண்ண ஹோம் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன் வந்து பண்ண சிஸ்டம் நேவிகேஷன், அதுக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பட்டனா கெஸ்டரானு சொல்லி கேட்கும், ஜஸ்ட் கெஸ்டர் செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பண்ண ஹைட் ஃபுல் ஸ்கிரீன் இண்டிகேட்டர் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் வந்து ஆப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே அந்த ஆப்பிள் இருக்கிற மாதிரி அது வந்து ஐட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ண ஒரு நமக்கு அந்த பழைய எம்ஐ வெட்டோலுக்கும் இப்போ வந்து கம்பேர் பண்ணுவோம், நமக்கு வந்து பண்ண அந்த ஆப்போட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. நீங்க ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணாலோ இல்ல வந்து பண்ண க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹேங் ஆகும், பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபேஸ் பண்றது இல்ல. ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்திருக்கு. ஜஸ்ட் இப்ப இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கெஸ்டர்ஸ் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ற ஜஸ்ட் கெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த அப்டேட் எம்ஐஒய் 12.0.3.0 இந்த அப்டேட் நமக்கு வந்து பண்ண இந்த மாதிரி புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாமே நமக்கு வந்து பணம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க பேட்டரி வந்து பணம் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10ல இருந்து ஆண்ட்ராய்ட் 11க்கு வந்து மூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கே வந்து பணம் பிக் ஒரு தம்ஸ் அப் வந்து கொடுக்கணும். ஓகே இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பண்ண புது ஃபீச்சர் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும், அதனால ஆல்னு செலக்ட் பண்ணாம போறலாம் அப்படின்னு சொல்லி பேசிடுறோம். நல்லபடியும் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.